மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் நோயின்றி மக்கள் நலமுடன் வாழவும் உலக நன்மை வேண்டி திருச்சி தொட்டியம் அருகே வரதராஜ பெருமாள் கிராமத்தில் அம்மாயி தாத்தா மாரியம்மன் தெய்வங்களை வழிபடும் நிகழ்ச்சி நடந்தது. இதையொட்டி 3 சிறுமிகள் தேர்வு செய்து மாரியம்மன் கோவிலில் விரதம் மேற்கொண்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு 3 சிறுமிகளை ஊர்வலமாக காவிரி ஆற்றுக்கு அழைத்து வந்தனர். அங்கு மணலில் சுவாமி சிலைகள் செய்து அலங்காரம் செய்தனர். கும்மியடித்து அம்மாயி தாத்தா மாரியம்மன் தெய்வங்களை வழிபட்டனர். சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. கிராம மக்கள் தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து அம்மாயி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா கொண்டாடுறோம். அது வந்து எதுக்காகனா வந்து ஊர் தெளிப்பா இருக்கணும், மக்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த திருவிழா வந்து கொண்டாடுறோம். அது வந்து என்னன்னா 3 கன்னி பெண்கள், கன்னி கழியாத அதாவது வயசுக்கு வராத பெண்களை வந்து 3 பேரை உட்கார வச்சு சாமி அழைச்சி அம்மாயி தாத்தா மாரியாயி என 3 பேர்த்தையும் வர சொல்லி வெள்ளை சகப்பு எடுக்க வச்சு நாங்கள் கொண்டாடுவோம். இது வந்து எதுக்காகனா எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயம் இதாக இருக்கணும், ஆற்றுல வந்து தண்ணி வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கணும், வந்து அதுக்காக நாங்கள் செய்யறது. எல்லாரும் இது இந்த விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எல்லாரும் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து கலவ சாதம் எல்லாரும் கொண்டுட்டு வந்து எல்லாரும் பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி சாப்பிட்டுட்டு இந்த திருவிழா வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம்.